ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிங் ஏ ஜாவா ப்ரோக்ராம் ஜாவா ப்ரோக்ராமை எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எக்ஸிக்யூட் பண்ண பண்ண போகிறத பார்க்க போகிறோம் பை கிரியேட்டிங் ஆஃப் த ஜாவா ப்ரோக்ராம் மீ மீன் ஆஃப் ரைட்டிங் ஏ ஜாவா ப்ரோக்ராம் ஆர் எனி எடிட்டர் ஆர் ஐடிஇ இப்போ ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா அந்த ஜாவா ப்ரோக்ராம் எந்த எடிட்டர் வேணாலும் எழுதிக்கலாம் இல்லை ஐடியில் நம்ம எழுதிக்கலாம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிரியேட்டிங் ஏ ஜாவா ப்ரோக்ராம் எப்படி ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூஸ் த கமண்ட் நம்ம பேசிக்காக பார்த்தோன்னா இந்த ஸ்டெப் தான் யூஸ் பண்ணுவோம் யூஸ் தமண்ட் விண்டோ ப்ராம்ப்ட் கமண்ட் விண்டோ ப்ராம்ப்டில் அண்டு ஓப்பன் ஏ டெக்ஸ்ட் எடிட்டார் ஏதாவது ஒரே டெக்ஸ்ட் எடிட்டாரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நோட் பேட் எடுத்துக்கிறேன் நோட்பேட் எழுதிட்டு டு கிரியேட் த ஜாவா சோர்ஸ் கோட் ஃபைல் நம்ம அங்கே என்ன பண்ணப் போகிறோம் நோட்பேடில் ஜாவா சோர்ஸ் கோடில் சோர்ஸ் கோடில் நோட் பேட்டில் தான் எழுத போகிறோம் ஆஃப்டர் creating a java ப்ரோக்ராம் we should ப்ரோக்ராம் டாட் file. டு ஃபைல் இப்போ ஒரு ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ரோக்ராம் நோட் பண்ண எழுதிட்டேன் அந்த ப்ரோக்ராமை எப்படி சேவ் பண்ணோன்னா ஃபைல் நேம் கொடுத்து டாட் ஜாவான்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணோம் ஃபைல் நேம் எதுவாக வேணாம் இருக்கலாம் டாட் ஜாவான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிளாஸு சிம் பப்ளிக்கு கிளாஸு வெல்கம் வெல்கம்ன்றதுனால் அது கிளாஸ் நேம் இந்த கிளாஸ் நேம் வந்து நம்ம எது வேணாலும் கொடுக்கலாம் இது வந்து மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ஜாவா ப்ரோக்ராமில் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் எப்படின்னா இப்படி தான் எழுதுவோம் நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் கொடுத்துட்டு ஸ்ட்ரிங் ஆஃப் ஏஆர்ஜிஎஸ் கொடுத்தாச்சு ஜஸ்ட்டு நான் ஒரு ப்ரிண்டிங் மிசேஜ் அதாவது சியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன போடுவோம் பிரிண்ட் ஆஃப் போடு கொடுப்போம் சி அவுட்டில் வந்து எதாவது சி ப்ளஸ் ப்ளஸில் வந்து சி அவுட் கொடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாவாவில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்னா சிஸ்டம் டாட்டு அவுட் டாட் பிரிண்ட் இல்லை இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் வித்தின் டபுள் கோர்ஸ்ல என்ன கொடுக்கணுமோ அது அப்படியே நம்ம பிரிண்ட் ஆகிடும் இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும் நம்ம இதுதான் வந்து நம்ம நோட்பேடில் எழுதுவோம் நோட்பேடில் எழுதிட்டு நம்ம என்ன கிளாஸ் நேம் கொடுக்குறோமோ அந்த நேமில் தான் சேவ் பண்ணணும் ஜாவா ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எப்படி எது கிளாஸ் நேம் இந்த மெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனில் எந்த கிளாஸ் கொடுக்குறோம் நேம் கொடுக்குறோமோ அந்த கிளாஸ் நேமில் தான் நம்ம சேவ் பண்ணுவோம் அப்போ நான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கேன் வெல்கம் கொடுத்துருக்கேன் அப்போ வெல்கம் டாட் அது எக்ஸ்டென்ஷன் எப்படி சேவ் பண்ணியிருக்கேன் வெல்கம் டாட் ஜாவான்னு சேவ் பண்ண சொல்லல அப்போ நோட் பேட்டில் இதை டைப் பண்ணிவிட்டு போய் சேவ் பண்ணோம் எங்கே சேவ் பண்ணோன்னா ஜாவா பாத்தில் போய் சேவ் பண்ணோம் பின்னில் போய் சேவ் பண்ணோம் என்ன கொடுன்னா வெல்கம் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு சேவ் பண்ணோம் இதான் வந்து ஒரு ஜாவா ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ வந்து கம்பைலிங் ஏ ஜாவா ப்ரோக்ராம் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எப்படி கம்பைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏ ஜாவா ட்ரான்ஸ்லேட் ட்ரான்ஸ்லேட்டே ஜாவா சோர்ஸ் ஏ ஜாவா பைட் கோட் ஜாவா கம்பெனியில் என்ன பண்ணோன்னா ஜாவா நம்ம எழுதுனாலையா சோர்ஸ் ஃபைலில் அது வந்து பைட் கோட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணும் ஜாவா கம்பெனி டிரான்ஸ்டிய சோர்ஸ் ஃபார் இந்தியா ஜாவா பைட் கோட் ஃபைலாக கன்வெர்ட் இந்த ஜாவா பைட் கூட கமண்ட் அதோட கமாண்ட் என்னன்னு பார்த்தோம்னா கமாண்ட் ப்ராப்ளில் போயிட்டு அந்த பாத் நம்ம போயிடுவோம் பாத்ல போயிட்டு ஜாவா வந்து கம்பைல் பண்றதுக்கான சின்டெக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவா சி ஜாவா கம்பைலர்னு அர்த்தம் ஜாவாசின்னு கொடுத்துட்டு அங்கே என்ன ப்ரோக்ராம் சேவ் பண்ணோம் வெல்கம்ன்றது சேவ் பண்ணலையா அப்போ ஃபைல் நேம் ஜாவாசி ஃபைல் நேம் டாட் ஜாவா இதான் வந்து கம்பைலேஷன் இப்போ வந்து இது வந்து கம்பைல் ஆகும் ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ஜாவாசி கமாண்ட் இஃப் நோ ஏர் அக்கர் நம்ம அதாவது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் எந்த ஒரு எவனா நமக்கு வந்து கம்பைல் பண்ணுவனே அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ் வந்து கிரியேட் ஆகிடும் இட் மீன்ஸ் அதை கம்பலாக சக்ஸ் க்ளாஸ் ப்ரேக் க்ரியேட் ஆகிடுச்சின்னா என்ன அர்த்தம்னா நம்மள நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு சோர்ஸ் கோடில் வந்து பைட் கோடுக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் நம்ம வந்து எந்த எரருமே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் ஆகிடும் ஜென்ரலி பைட் கோட் இஸ் பீன் யூஸ்ட் பை த ஜேவிஎம் டு ரன் ஏ பர்டிகுலர் அப்ளிகேஷன் இந்த பைட் கோட் வந்து வீருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பைட் கோட் வந்து ஜேவிஎன் மிஷினில் தான் ஜாவா விர்ஷுவல் மிஷின் வெர்ஷுவல் மிஷினில் தான் ரன் ஆகும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதாக கம்பலேஷன் ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்டிங் செகண்ட் வந்து கம்பலேஷன் ஸ்டெப் த்ரீ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிங் ஏ ஜாவா ப்ரோக்ராம் ஒரு ஜாவா ப்ரோக்ராமை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ கம்பைல் பண்ணியாச்சு எந்த ஒரு இறவே இல்லை அதே கமெண்ட் ப்ராம்ட்டாக நம்ம என்ன கொடுப்போம்னா ஜாவான் கொடுத்துட்டு ஃபைல் நேம் நம்ம என்ன ஃபைல் நேம் கொடுத்துருக்கோம் டிஃபால்ட்டா வெல்கம் கொடுத்தோம் இல்லையா அதான் ஜாவாக கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்துருவோம் அப்படி ரன் பண்ணோன்னே நம்ம என்ன கொடுத்தோம் லாஸ்ட்டு ப்ரோக்ராமில் ஒன்லி ஆனால் கொடுத்துருக்கேன் ஒரே ஒரு மெசேஜ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் வெல்கம்ன்ற மெசேஜ் மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம் அப்போ நமக்கு எப்படி அவுட் புட் வரும் வெல்கம் என்ற அவுட் புட் நமக்கு டிஸ்பிளே ஆகும் இப்போ ஜாவா ப்ரோக்ராம் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா இந்த டயக்ராமேட்டிக்காக பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன் அதில் எப்படி சோஸ்கூல் ஆகுது எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு டயக்ராமேட்டிக்காக நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ இதான் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடு ஃபஸ்ட்டு சோர்ஸ் கோடு சோர்ஸ் கோடு போகுது அதை நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா நம்ம வெல்கம் டாட் ஜாவான்றது சோர்ஸ் கோடு இது வந்து கம்பைல் ஆகுது அதை நான் கொடுத்துருக்கேன் ஜாவாசி வெல்கம் டாட் ஜாவாக கம்பைல் ஆகுது இப்போ எதாவது எரர் வந்துச்சுன்னா மேலே என்ன போகும்னா எடிட் அந்த சோர்ஸ் கோடை நம்ம எடிட் பண்ணுவோம் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ஜென்ரலாக நம்ம நோட் பண்ண எடிட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதான் அந்த சோர்ஸ் கோடு எதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த சோர்ஸ் கோடுக்கு போகும் போயிட்டு திருப்பி என்ன ஆகும் திருப்பி கம்பலேஷன் பண்ணுவோம் கம்பலேஷன் பண்ணிவிட்டு அதாவது நம்மளுடைய கம்பலேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு என்னாகும் பைட் கூட மாறும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா பைட் கூட மாறும் அந்த தான் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ரன் டைம் ஏராஸ் அதாவது நம்ம எதாவது மிஸ்டேக்காக பேருகிற ஏதாவது கொடுத்துட்டோம்னா மறுபடியும் என்ன ஆகும்னா சோர்ஸ் கோடுக்கு போகும் நம்ம எடிட் பண்ணோன்னா சேம் ப்ராசஸ் நமக்கு என்ன ஆகும் ரிப்பீட் ஆகும் இந்த டயாக்ராம் நல்லா பாருங்கள் டயக்ராம் புரியுது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சோர்ஸ் கூட இது வெல்கம் டாட் ஜாவான்றது நம்ம ப்ரோக்ராம் நேம் நம்ம ப்ரோக்ராம் நேம் என்ன கொடுத்துருக்கணும் அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கடைசியாக எந்த ஒரு இறன்மே இல்லைன்னா அவுட்புட் வந்து நமக்கு என்ன வரும் வெல்கம்ன்ற அவுட்புட்டு நமக்கு வரும் இதில் பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது கம்பைல் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறது எல்லா டயக்ராமே நமக்கு வந்து சேர்த்து வரும் இந்த டயக்ராம் கரெக்டாக இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஜாவா ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது கம்பலேஷன் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்ற க்ளியர் ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்